நமக்கு அப்புறம் நம்மளுடைய அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பா, நம்மளுடைய ஒய்ஃபா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம், அவங்களை யாரு கவனிச்சுப்பா, அவ்வளவு விடுங்க. நம்மளுடைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்களோட ஹெல்த் எப்படி கவனிச்சுப்பாங்க, ஃபேமிலி எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிற பயம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிடும். இருக்கிற லைஃப் நிம்மதியா வாழவே விடாது. இறந்து போறோம், நம்ம இந்த உலகத்துல இல்லாம இருக்கிறோம், அது ரெண்டாவது பட்சம். பட் அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்றத யோசிச்சு யோசிச்சு இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மக்கள் மத்தியில வாழ்றதே ஒரு பெரும் பாடம் அமைஞ்சிருது இல்ல. அந்த சமயத்துல நிறைய பேர் நமக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, பேசாம நீ இன்சூரன்ஸ் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இன்சூரன்ஸ் போடுறது, எப்படி போடுறது, எங்க போடுறது அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மனசுல எழுறியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்பெஷலா டேர்ம் இன்சூரன்ஸுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, எங்க வாங்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறவங்க, புதுசா இப்பதான் குழந்தை பிறந்து ஒரு அப்பா அம்மான்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறவங்க, இல்லைன்னா வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளாடி நம்ம ஃபேமிலியை ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து வச்சிடணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மூணு கேட்டகரி பீப்புளுங்க. இந்த மூணு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயம் இருக்கும். அப்பதான் ஓ மை காட், லைஃப்ல ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற ஒரு பயம் கலந்த அக்கறை சேர்ந்து வரும். அந்த சமயத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்க எடுத்தா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாரெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இந்த த்ரீ கேட்டகரி பீப்புள் இருக்கிறவங்க எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாலிசி பசானுடைய லிங்க் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அவங்க கிட்ட லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நிறைய கம்பேர் பண்ணி நீங்களே பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோல கூட எப்படி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும், எப்படி செக் பண்ணணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நானுமே தெளிவா சொல்லுவேன். சோ டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குறிப்பிட்ட டேர்ம் இல்ல, ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஒரு குறிப்பிட்ட டேர்ம் வரைக்கும் மாசம் மாசம் ஒரு மந்த்லி ப்ரீமியமோ இல்லை வருஷம் வருஷம் ஒரு ப்ரீமியமோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கட்டிக்கிட்டே இருப்போம். நமக்கு அந்த டேர்ம் பீரியட்குள்ள ஏதாவது ஒன்று ஆணுச்சு அப்படின்னா அந்த பணம் அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு போயிடும். ஸோ ஃபேமிலி செட்டிலாக இருப்பாங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதையே ஸ்பெஷலாக 10, 20, 30 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 30 வயசு இப்போ உங்களுக்கு ஆகுது, இன்னொரு 30 வருஷத்துக்கு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா 60 வயசுல நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ஏன்னா 60 வயசுக்குள்ள நமக்கு என்ன வேணா ஆகும், இந்த 60 வயசு தான் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா இருக்கும், அதுக்குள்ள நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்னு நினைப்போம். ஸோ உங்களுக்கு 30 வயசு இருக்கு அப்படின்னா, ஒரு இன்னொரு ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா, அந்த 60 வயசுக்குள்ள உங்க ஃபேமிலியை நீங்க நல்லா பாத்துக்கலாம். சப்போஸ் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பணம் அப்படியே உங்களுடைய ஃபேமிலிக்கு போகும். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட வயசை பொறுத்து, ஸோ ஏஜ்ன்றது முக்கியமான ஃபேக்டர். ஸோ நம்ம வயசை பொறுத்து டேர்ம் இன்சூரன்ஸுடைய இந்த டைம் பீரியட் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து டெட், கடன். இப்போ நம்ம வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா கடன் இல்லாமல் யாராலையும் வாழவே முடியாது. ஸோ கடன் வாங்கி நம்ம குடும்பத்தெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஆள் இல்லை அப்படிங்கும் போது, நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு அவங்க உழைக்கணுமா, அவங்க ரொம்ப பாவம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கடன் வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த கடன் நம்மளுடைய பிள்ளைங்க மேலேயோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட மேலேயோ ஒரு சுமையாக அமையாமல் அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும். நான் ஏன்னா கடன் வாங்கி வாழ்ந்துட்டுருக்கேன்ப்பா, நாளைக்கு என்ன வேணால் ஆகும், நான் இருந்தேன்னா கடன் அடைப்பேன், நான் இல்லாத போது என் குடும்பத்துக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் டேர்ம் இன்சூரன்ஸ் போடலாம். ஸோ இன்னொரு கேள்வி இருக்கும், டேர்ம் இன்சூரன்ஸ் போடலாம் ஆனால் அந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ 20 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 30 வருஷத்துக்குள்ளேயோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா, அந்த பணம் வேஸ்ட்டு தானே, கட்டின ப்ரீமியம்லாம் போச்சே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் லைஃப்ன்றது இப்போ இப்படி ஆகும் அப்போ அப்படி ஆகும் நம்மளால எதுவுமே நினச்சி பார்க்க முடியாதுல்ல. ஸோ ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா, மூணு விதமான டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குங்க. ஒன்று பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், அது நீங்கள் நினச்சிட்ருக்கிறது தான். அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிட்டு இருக்கீங்களோ அது ப்ரீமியம் ஆட் ஆகும். எவ்வளோ கவரேஜ் எடுத்துருக்கீங்களோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பணம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போய்டும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் என்ன தெரியுமா, 70% வந்து பியூருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30% என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். நெக்ஸ்ட் ஜீரோ காஸ்ட். ஜீரோ காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கீங்களோ அந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னாலுமே நீங்கள் கட்டிட்டு இருந்த ப்ரீமியமாக அப்படியே கொடுப்பாங்க, ப்ரீமியம் மட்டும் கிடைக்கும். பட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸில் பார்க்கும்போது நோ ரிட்டர்ன், ஒன்றுமே தரமாட்டாங்க. உங்களுக்கு ப்ரீமியமும் கிடையாது, கவரேஜ் அமௌண்ட் கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த பீரியட் வரைக்குமே.
ஆனா ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த வருஷம் வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டே இருந்தாலுமே நீங்க கட்டின ப்ரீமியம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்ட்ரெஸ்ட் அது இதெல்லாம் போட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதாங்க டேர்ம் இன்சூரன்ஸ், இப்படி தான் நம்ம வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் கவரேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். எப்படி கவரேஜ் அப்படின்னா, நீங்கள் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் போடணும் அப்படின்னா இன்டூ 10 டைம்ஸ், அதாவது 50 லட்சம் ரூபா உங்களுடைய கவரேஜாக இருக்கணும். ஸோ இதை ரொம்ப முக்கியம். நீங்கள் கவரேஜ் ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ வாங்கிட்டால் பிரயோஜனமே இல்லை. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு அது பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க கவரேஜ் எப்படி போகணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல அதுக்கான ப்ரீமியமும் கட்ட முடியுமான்னு பாக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அதை நான் இப்போ லைவ் டெமோவா ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாலிசி பர்சனுடைய லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வரும். ஸோ இதுல நம்மளுடைய டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். ஆல்ரெடி என்னோட டீடைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் வரும். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஸ்மோக் இருக்கா, அது மாதிரி ஆனுவல் இன்கம் எவ்வளோ, நீங்கள் சாலரி பீப்புளா, படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை படிச்சு முடிச்சிட்டிங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. ஸோ இதெல்லாம் நம்மளோட என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேஜ் வந்துருங்க. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 95 மேலே இருந்தாலே அது ஒரு பெட்டரான ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சமயத்தில் 100 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கும் போது அதில் எத்தனை பேத்துக்கு அவங்க ரிட்டர்ன் அந்த டைமில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத விஷயம். 100 பேத்துல 99 பேத்துக்கு அவங்க அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. இந்த பஜாஜ் அலையன்ஸ், எடில்வைஸ், டோக்கியோ லைஃப், எஸ்பிஐ லைஃப், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்து படிச்சதுல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். நான் லைஃப் கவர் பாருங்க 1 crore செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கவரேஜ் 60 வயசு வரைக்கும் வேணுமோ 60 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வயசு வேணுமோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வயசோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியை பொறுத்து இது எல்லாமே சேஞ்ச் ஆகும், ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து. ஸோ மந்த்லி கட்டுறீங்களா, ஏர்லி கட்டுறீங்களா இருக்கு, சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பஜாஜ் அலையன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் மாதம் பார்த்தீங்கன்னா 585 rupees பெர் மந்த் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இது ரெண்டுமே அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்ணி இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாதம் 882 ரூபா கட்டணும், அண்ட் பஜாஜில் பார்த்தீங்கன்னா 585 ரூபா கட்டணும். இது மாதம் இவ்வளோ காசு. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இதை விட இது பெட்டராக இருக்குது. ஸோ ஆவரேஜ் கிளைம் ட்ரெண்ட், டெத் கிளைம், ஆன்லைன் டிஸ்கவுண்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்கல, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கிற முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் கம்பேர் பண்ணி அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பர்சனலாக திங்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி தான் அதை கம்பேர் பண்ணணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபில்டர் வந்து லம்சம்மா கட்டுறீங்களா, மாதம் மாதம் உங்களுக்கு இருக்கா, உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி போய் சேரணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ உங்களோட ஆப்சன்ஸில் நீங்கள் இல்லாத போது ஃபேமிலி எப்படி அந்த கவர் அமௌண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னா ஒரே டைமில் எல்லா அமௌண்ட்டே கொடுக்கணுமா, இல்லை மாதம் மாதம் கொடுக்கணுமா, இல்லை லம்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்மளே செட் பண்ணி வைக்கலாம். என்ன மாதிரி பிளான் வாங்குறீங்க, நான் சொன்னேன் இல்லையா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இருக்குது, அடுத்து வந்து ஜீரோ காஸ்ட் இருக்குது, நார்மல் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். பேமெண்ட் மோட் நீங்கள் எப்படி கட்டுறீங்க, என்ன பேங்க் இன்சூரன்ஸ், அது எல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கம்மியிலேருந்து ஜாஸ்தி வேணுமோ, ஜாஸ்திலேருந்து கம்மி வேணுமோ அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ப்ரீமியம் ஏன் ஜாஸ்தி கம்மி ஆகும் அப்படின்னா உங்களோட வயசை பொறுத்து. இப்போ 25 வயசில் போடுறேன் அப்படின்னா எனக்கு பெருசாக நோய் எதுவும் இருக்காது, ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஒரு 40 வயசு 45 போகும்போது நம்ம ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ப்ரீமியம் வந்து லோ டு ஹை செக் பண்ணலாம். ஆல்ரெடி லோ டு ஹையில் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் உள்ளே போய் பார்க்குறேன் என்ன இருக்குது அப்படின்னா, இது எவ்வளோ கவர் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம கட்டுறோம், இதனுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது, எதுக்காக நம்ம ஆன்லைனில் வாங்கணும், ஆஃப்லைனில் வாங்கினா என்ன ஆகும். ஸோ அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எது உங்களுக்கு ஓகே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதன் மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பாலிசி பஜாருடைய லிங்க்குள்ளே போய் அவங்களுடைய கம்பெனிஸில் என்ன மாதிரியான ப்ரீமியம் இருக்குது, எப்படி கம்பேர் பண்ணுறது, எது பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்,
உங்களுக்கு பர்சனலா திங்க் பண்ணி பார்க்கும்போது சரியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க வாங்கணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன் அப்படின்றதுலாம் காரணமே கிடையாது. உங்களுக்கு பர்சனலா தோணுச்சுன்னா மட்டும்தான் நீங்க எது எடுக்கணும்னு டிசைட் பண்றீங்களோ அது நீங்க பண்ணணும். ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, பாலிசி பஸார்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா டாக்ஸ் சேவ் பண்ணலாங்க. அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C இருந்து நமக்கான டாக்ஸ் சேவ் பண்ணலாம். ஆன்லைன்ல வாங்குறது மூலமா டிஸ்கவுண்ட் 10% வரைக்கும் கிடைக்கும். இன்னொன்னு, நம்ம ஆஃப்லைன்ல வாங்கும் போது இந்த ஏஜென்ட் எல்லாம் இருக்கிறனால பிரீமியம் வேல்யூ ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா அந்தனுடைய வேல்யூ கம்மியா இருக்கும் இவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், கிளைம் அசிஸ்டன்ட் உங்களுக்காக இருக்கு, டெடிக்கேட்டட் கிளைம் சப்போர்ட் ஃபார் ஃபேமிலி. நம்மளுடைய ஃபேமிலிக்காக ஒரு டெடிக்கேட்டடான கிளைம் சப்போர்ட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இல்லாத பட்சத்தில் நம்மளோட ஃபேமிலிக்கு என்ன போய் சேரணும், எவ்வளோ போய் சேரணும் அப்படிங்கிறத அவங்களே நின்று எல்லா விஷயங்களையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் பாலிசி பஜாரில். அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்காக நிறைய வச்சிருக்காங்க, 59 கிட்ட இருக்குங்க. அண்ட் ரைடர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, எப்படி வாங்குறது, எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்க எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்க வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்னும் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின விவரங்களை, ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடய நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் 1200 அதிகமான கோர்சஸ் இருக்குது. ஸோ கோர்சஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபார்மிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு டேட்ஸ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ரோட் ஒர்க்கில் ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி லோன் வாங்குறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்களை ஒரே கோர்ஸில் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸுக்கான பணத்தை மட்டும் கட்டி நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள் டீம் உங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.